ஐயா, எங்க ஊர் பிள்ளையார் கோயிலை இடிச்சிட்டு புதுசா பெரிய கோயிலா கட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு எஸ்டிமேட் 40 லட்சம் ரூபா ஆகுது. எங்களால ஆன மட்டும் 30 லட்சம் ரூபா தேத்திட்டோம். பாக்கி 10 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கோம். இந்த பாருங்க, உங்க ஊர் சின்ன பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு பெரிய பள்ளிக்கூடம் கட்டலாம்னு உங்க யாருக்கு என்ன வரல? குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுகளை சரிப்படுத்தலாம்னு உங்க யாருக்கு என்ன வரல? கம்மாயில தூர்வாரி அதுல குடிநீரை தேக்கி வைக்கணும்னு உங்க யாருக்கு என்ன வரல? இல்லாத ஊர்ல கோயில் கட்டுங்க, அதுக்கு எவ்வளவு பணமும் நான் தரேன். பாரம்பரியமா இருக்கிற கோயில இடிக்காதீங்க, பராமரிங்க. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய. ஐயா, எங்க ஊர் பிள்ளையார் கோயிலை இடிச்சிட்டு புதுசா பெரிய கோயிலா கட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு எஸ்டிமேட் 40 லட்சம் ரூபா ஆகுது. எங்களால ஆன மட்டும் 30 லட்சம் ரூபா தேத்திட்டோம். பாக்கி 10 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கோம். இந்த பாருங்க, உங்க ஊர் சின்ன பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு பெரிய பள்ளிக்கூடம் கட்டலாம்னு உங்க யாருக்கு என்ன வரல? குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுகளை சரிப்படுத்தலாம்னு உங்க யாருக்கு என்ன வரல? கம்மாயில தூர்வாரி அதுல குடிநீரை தேக்கி வைக்கணும்னு உங்க யாருக்கு என்ன வரல? இல்லாத ஊர்ல கோயில் கட்டுங்க, அதுக்கு எவ்வளவு பணமும் நான் தரேன். பாரம்பரியமா இருக்கிற கோயில இடிக்காதீங்க, பராமரிங்க. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை